ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர் கார் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கேள்வி, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டி எக்ஸாமுக்கு வந்து 100% சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியுமா, அல்லது 100% சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நாட்கள் டைம் ஆகும் அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவர்களுக்கான ஒரு சிறப்பு வீடியோ தான் வந்து இந்த வீடியோ வந்து முழுமை பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இந்த குரூப் டூ அண்ட் குரூப் டிஏ இந்த கம்பைன்டு சிலபஸ் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 23/10/2019 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. இது இந்த சிலபஸை வச்சு பார்ப்போம். ஓகே, இந்த சிலபஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருக்குது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ். இந்த சயின்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கே வந்து எந்த புத்தகத்துலேயுமே வந்து இருக்காது. அறிவியல் அறிவு மற்றும் அறிவியல் உணர்வு, பகுத்தறிதல், பொருள் உணராமல் கற்றலும், கற்றல் உணர்ந்து கற்றலும், கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு கருவி அறிவியல். இது வந்து எந்த புத்தகத்துலேயுமே வந்து இருக்காது. ஓகே, இப்போ செகண்ட் ஹெட்டிங், இந்த ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேரண்டத்தின் இயல்பு. இந்த பேரண்டத்தின் இயல்பு அப்படிங்கிறது நிறைய ஹெட்டிங் வரும், அண்டம், ஓகேவா, பூமி, ஜாக்ரஃபி, ஃபிசிக்ஸு, இதில் நிறைய ஹெட்டிங்ஸ் வந்து வந்து இதில் வரும். இந்த ஒரு ஹெட்டிங்கே வந்து நிறைய பாடங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். மீதி உள்ள எல்லா ஹெட்டிங்குமே வந்து ரொம்ப சிம்பிள் சிம்பிள் ஹெட்டிங்ஸ் தான். இயக்கவியல், விசை இயக்கம் ஆற்றல், மின்னியல், காந்தவியல், ஒளி ஒளி வெப்பம், அணுக்கரு இயற்பியல், மின்னணுவியல், இதெல்லாம் வந்து அடிப்படை இதுதான், சயின்ஸ் லெசன் தான். ஓகே, இதில் வந்து நான் உங்களுக்கு முக்கியமாக வந்து ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் உள்ள சயின்ஸில் ஒரு 120 லெசனுக்கு மேற்பட்ட லெசன்ஸ்கள் வந்து இருக்கும். ஓகேவா, இந்த 120 லெசனை நீங்கள் படித்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய ஒரு 15 கொஸ்டினில் ஒரு 13 கொஸ்டின் தான் வந்து புத்தகத்துலேருந்து கேட்பாங்க. அந்த 13 கொஸ்டினை நீங்கள் ஒரு 10 கொஸ்டின் வந்து போடலாம். நீங்கள் இந்த சயின்ஸு ஃபுல்லாகவே படிக்காமல் போனால் கூட ஒரு 5 to 7 கொஸ்டின் வந்து கரெக்டாக வந்து போட்டலாம். அதுக்குன்னு நான் சயின்ஸை வந்து நீங்கள் படிக்காமல் போங்க அப்படின்னு நான் சொல்ல, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இருக்கா இந்த ஹெட்டிங் ஃபிசிக்ஸ் டாபிக்ஸை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இயக்கவியல், விசை இயக்கம் ஆற்றல், மின்னியல், காந்தவியல், ஒளி ஒளி வெப்பம், லேசர், மின்னணுவியல், இந்த டாபிக்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள், அடுத்தது இந்த உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், இந்த பெட்ரோல் பொருட்கள், இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த டாப்பிக்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டி டாபிக் தான். ஃபுல் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்காம ஓகே இம்பார்ட்டன்ட் மட்டும் படிப்போம் அப்படின்ட்டு படிச்சிங்கன்னா சயின்ஸில் வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு சயின்ஸ் நாலேஜ் வந்து வந்துடும். அதுவே வந்து நமக்கு இந்த எக்ஸாமை கரெக்ட் பண்ணுவதற்கு போதுமான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது இந்த இதை பொறுத்த வரைக்கும் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் இதுவும் நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்குது. இதில் வந்து உடல் நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள், இந்த ஹெட்டிங் மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டாலே வந்து போதுமான. இந்த சுற்றுப்புற சூழ்நிலையை லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க. இப்படி இந்த ஹெட்டிங் வச்சா பார்க்கலாம். இல்லைன்னு நினச்சிக்கோங்க, 9th and 10th இந்த சயின்ஸை வந்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க. 9th and 10th சயின்ஸ்லேயே வந்து ஒரு 40 லெசன்ஸ் கிட்ட இருக்கும். 40 லெசன்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா 6th to 10th வரைக்கும் உள்ள சயின்ஸில் வந்து இந்த இது இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுமா, டிடினோ கொஸ்டின்ஸ். ஸோ டிடினோ கொஸ்டின்ஸ், அடுத்தது இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், பாக்ஸில் வந்து ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அங்கேருந்து வந்து கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சயின்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா சயின்ஸை மட்டுமே கம்ப்ளீட் பண்ணியே 3 to 4 months ஆகிரும். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 9th and 10th சயின்ஸ் படிக்கலாம், அல்லது இம்பார்ட்டன்ட் சிலபஸ் டாபிக்ஸை மட்டும் படிச்சுக்கிட்டு சயின்ஸை விட்டு போகுது நல்லது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு 15 கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த மொதல் ஹெட்டிங்லேருந்து ஒரு 2 கேள்வி கேட்பாங்க. அப்போ 13 கேள்வின்னா வந்து ஒரு 10 கேள்வி வரைக்கும் தான் நம்மளால போக முடியும். அந்த 10 கேள்விக்காண்டி ரொம்ப முயற்சி வந்து செய்யாதீர்கள், போதும். ஓகேவா, இதை படித்தாலே வந்து போதுமானது. அடுத்த நடப்பு நிகழ்வுகள். ஓகே, நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் ஏதாட்ட 2 சோர்ஸ் வந்து ரெஃபர் வந்து பண்ணுங்கள். அந்த 2 சோர்ஸ் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடித்த 2 சோர்ஸ், ஏதாவது 2 சோர்ஸ், 2 சோர்ஸை மட்டும் ரெஃபர் பண்ணுங்கள், போதுமானது. அதே மாதிரி இந்த January 2021லேருந்தே ரெஃபர் பண்ணாலே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போதுமானது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து எக்ஸாம் நடக்க எப்படியும் வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஸோ January 2021லேருந்தே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நல்லா படித்தாலே போதுமானது. முடிந்தால் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 2020 படிச்சுக்கிட்டாலும் யூஸ்ஃபுல் தான். ஓகே ஓகே, இப்போ அடுத்த சிலபஸில் அடுத்து கேட்டிங்கிறது புவியியல். இந்த சயின்ஸும் புவியியலையும் மட்டும் நீங்கள் கடந்துக்கிட்டீங்கனாலே ஓரளவுக்கு நீங்கள் தப்பிச்சு விடலாம். இப்போ புவியியலை பொறுத்த வரைக்கும் 6th to 12th வரைக்கும் நிறைய லெசன்ஸ் வந்து புவியியலில் இருக்குது. ஓகேவா, 6th to 12th வரைக்கும் நிறைய லெசன்ஸ் வந்து புவியியலில் இருக்குது. ஆனால் இதில் சிலபஸில் ரொம்ப முக்கியமான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ். ஓகே, 10th சோசியல் சயின்ஸில் முதல் 5 லெசன் தான். ஓகே, முன்னால் வால்யூம் 1, வால்யூம் 2 போட்டிருப்பாங்க. வால்யூம் 1 உள்ள 5 லெசன்ஸு இப்போ வந்து ஒரே புக்கை மாற்றினால 5 லெசன்ஸ், மொதல் 5 லெசன்ஸ். ஓகேவா, முதல் 5 லெசன்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமான லெசன். இந்த முதல் 5 லெசன்ஸை படிச்சுட்டாலே வந்து இதில் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா
நீங்கள் வந்து ஒரு 6 கொஸ்டின் வரைக்கும் ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஓகேவா? மீதி உள்ள 4 கொஸ்டினுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து வேறு எதையாட்டும் ரெஃபர் பண்ணணும். ஓகேவா? இதில் வந்து மொத்தம் 7 லெசன் இருக்கும். மொத்தம் 5 லெசன்ஸ் வந்து ஜாக்ரஃபியில் வந்துடும். அடுத்த 6வது லெசன் 7வது லெசன் வந்து யூனிட் 9 வந்து வரக்கூடியது. ஸோ ஒரு 5 லெசன் தான். இந்த 5 லெசன் படிச்சிங்கன்னா இந்தியன் ஜாக்ரஃபி வந்து ஃபினிஷ் ஆகிரும். இதை தவிர உங்களுக்கு 6th to 9th ஒரு சில லெசன்ஸ்லாம் உண்டு. அடுத்தது +1, +2 உண்டு. ஆனால் அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நாட்கள் வந்து டைம் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக படித்து ஸ்கோர் பண்ணக்கூடியதை வந்து பார்க்கணும். ஓகேவா? இப்போ ஜாக்ரஃபி 10 மார்க்கு, சயின்ஸ் வந்து ஒரு 15 மார்க்கு. இதை நம்ம எவ்வளோ படித்தாலும் ஜாக்ரஃபிலேருந்து ஒரு 6-7 கொஸ்டின்ஸ் வரும், சயின்ஸ்லேருந்து ஒரு 8-10 கொஸ்டின்ஸ் தான் வந்து வரும். ஓகேவா? ஸோ இதற்கான முக்கியத்துவத்தை நம்ம குறித்து கொள்ள வேண்டும். அடுத்தது முக்கியமான டாபிக், சிந்துவெளி நாகரிகம். இது வரைக்கும் ரொம்ப முக்கியம். சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர் பாமனி அரசுகள், தென்னிந்திய வரலாறு. இந்த ஒரே ஹெட்டிங்கில் இருந்து மட்டுமே ஒரு 12-15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டுருவாங்க. ஓகேவா? இதற்கு அப்புறம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2வது ஹெட்டிங், 3வது ஹெட்டிங், 4வது ஹெட்டிங், இதையெல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சிகளும், இது வந்து 11th எத்திக்ஸில் வந்து ஏதோ ஒரு சில லெசன்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து 11th எத்திக்ஸில் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 12th எத்திக்ஸ், ஓகே, 12th எத்திக்ஸில் இருந்து ஒரு சில லெசன்ஸ் வந்து இந்த ஹெட்டிங்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இதில் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் தான், சிந்துவெளி நகரம். 1, 2, 3, 4, 5, 6, 7, இந்த 7 டாபிக் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த 7 டாபிக் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிட்டாலே வந்து போதுமானது. இந்த ஹெட்டிங்ஸ்லாம் வந்து நீங்கள் இதுக்கு அப்புறம் வந்து என்னென்ட்டு ரெஃபர் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது. இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் டாபிக்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஈஸியாக வந்து மூவ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது வந்து பாலிட்டி, இந்தியன் ஆட்சியல். இந்தியன் ஆட்சியலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபுல்லாகவே படிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம இதற்கு முன்னாடி பார்த்தோம்ல 4 ஹெட்டிங் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்திய ஆட்சியலை பொறுத்த வரைக்கும் 6th to 12th வரைக்கும் உள்ள ஒரு 40 லெசன்ஸ் கிட்ட உண்டு. 6th to 12th வந்து ஒரு 40 லெசன்ஸ் உண்டு. அந்த 40 லெசன்ஸையும் வந்து நல்லா படிக்கணும். அது போக உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொது வாழ்வில், ஊழல் நடுவில், லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதலத்து, ஆர்டிஐஇ, அடுத்தது அட்டவணைகள், பகுதிகள், முக்கிய வழக்குகள் அப்படின்ட்டு. இந்த சிலபஸ் வந்து ரொம்ப பெரிய சிலபஸ். இந்த சிலபஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் சிலபஸை வந்து படிக்கணும் அப்படின்ட்டு கன்சிடர் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா பாலிட்டியிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸும் கேட்பாங்க, ஈஸியாகவும் இருக்கும், நல்ல ஸ்கோரும் வந்து பண்ண முடியும். பாலிட்டியை வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இது நம்ம இந்திய பொருளாதாரம். இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் +1, +2 வந்து தெரவாக வந்து படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா +1, +2 இருந்து தான் வந்து அனைத்து கேள்விகளையும் வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 அளவில் வரும். ஸோ +1, +2 வந்து நல்லா படிச்சுக்கோங்க. +1 வந்து 7வது லெசன்லேருந்து 11வது லெசன், +2 வந்து 1, 2, 3, 5, 6, 7, 8, 9, 11. ஓகேவா? இந்த லெசன்ஸை ஃபுல்லாக நல்லா படிச்சுட்டிங்கனாலும் போதுமானது. 6th to 9th வந்து, சரி, 6th to 10th வந்து ஒரு 10-15 லெசன்ஸ் வந்து வரும். ஓகேவா? 10th 5, 9th 5, 10, மீதி அந்த 3, 6 to 8 சேர்த்து ஒரு 5 இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு 15 லெசன்ஸ் இருக்கும். இந்த 15 லெசன்ஸை நீங்கள் கடைசியாக வந்து ஒரு டைம் ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து போதுமானது. இந்தியன் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் வந்து பண்ணணும். அடுத்தது வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து இந்திய தேசிய இயக்கம். ஓகே, ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடியது வந்து இந்திய தேசிய இயக்கம் தான். இந்திய தேசிய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் 10th, ஓகேவா, 10th நல்லா படித்து வச்சுக்கோங்க. +1 வந்து ஒரு 3 லெசன் தான், 17, 18, 19. ஓகே, இந்த 3 லெசன் வரும். +2 இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் வந்து 1 to 9 வந்து வரும். 10th வந்து 5வது லெசன், 10th ஹிஸ்ட்ரியில் 5வது லெசன் to 10வது லெசன். ஓகேவா? இந்த லெசன்ஸை படிச்சுட்டிங்கனாலே வந்து போதுமானது. இதில் உள்ள இதுலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணி மார்க் வந்து கிராப் வந்து பண்ணிடலாம். அதில் வந்து இதில் வந்து இந்த ஹெட்டிங் வைஸெல்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. B.R. அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், அடுத்தது சுபாஷ் சந்திர போஸ். ஸோ இந்த ஹெட்டிங் இவங்களெல்லாம் பற்றி ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வந்து குரூப் 2 அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். குரூப் 1 லெவலில் வந்து கேட்பாங்க, மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை பற்றி கேட்பாங்க. குரூப் 2 லெவலில் பொறுத்த வரைக்கும் புக்கில் என்ன இருக்கோ, ஓகேவா, புக்கில் என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அந்த கொஸ்டின்ஸை மட்டும்தான் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ புக்கை வந்து நல்லா படித்தாலே வந்து
போதுமானது. ஓகே, இப்போ அடுத்தது அடுத்த யூனிட் 8. ஓகே, யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் இந்த ஹெட்டிங் இருக்குல்ல, முதல் ஹெட்டிங் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இந்த ஹெட்டிங் ரிலேட்டடாக ஸ்கூல் புக்ஸில் வந்து இருக்குது. ஓகேவா, ஒரு 8 to 9 லெசன்ஸ் வரும், அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு இருக்குல்ல, இதை வந்து லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் படிங்க. ஓகே, இதுலேருந்து ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, அது வந்து உறுதி தான். ஆனால் இதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகம். ஓகே, அதிகமாக வந்து இதுக்கு படித்தா மட்டும்தான் இந்த 4 to 5 கொஸ்டின்ஸை வந்து எடுக்க முடியும். அதனால் வந்து இதை வந்து கடைசியாக உங்களுக்கு டைம் இருந்தால் படிங்க, மீதி எல்லாத்தையும் வந்து படிங்க. மீதி எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியாக்கள், ஸோ அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி வந்து படிங்க. இப்போ திருக்குறள்லாம் பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் உள்ள திருக்குறளை நல்லா படிச்சிட்டிங்கனாலே வந்து 10 mark 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, ஈஸியாக வந்து 10 to 10 வந்து எடுத்துடலாம். 6th to 12th வரைக்கும் உள்ள நியூ புக்காக ஓல்டு புக்கான்னு கேட்குறீங்க, நியூ புக்கை மட்டுமே நல்லா ரெஃபர் பண்ணுங்க. நியூ புக்கில் உள்ள 6th to 12th திருக்குறளை வந்து நல்லா படிச்சுக்கிட்டீங்கனாலே இல்லை ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 10 கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடியது இந்த ஏரியா தான். அடுத்தது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டில் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, இதெல்லாம் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ரொம்ப ஈஸியான டாபிக் தான், அதை ரெஃபர் பண்ணாலே வந்து போதுமானது. அடுத்தது ஓகேவா, ஓகே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஓகே, நான் கடைசியாக வந்து சொல்கிறேன், கடைசியாக வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், கடைசியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். அடுத்து இந்த ஹெட்டிங் இருக்குல்ல, இந்த 4வது ஹெட்டிங், இதுவும் வந்து ஸ்கூல் புக்ஸில் உள்ளதே வந்து ரெஃபர் பண்ணாலே வந்து போதுமானது. 19வது மற்றும் 20வது நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் ஐக்கியங்களும் பரிமாண வளர்ச்சி. ஓகே, இது ஒன்றும் கிடையாது, 19வது மற்றும் 20வது நூற்றாண்டுகளில் நடந்தது. இந்த நவீனத்தை நோக்கி 19வது நூற்றாண்டில் சமூக சேவை செய்து இயக்கங்கள் அப்படின்ட்டு ஒரு 3 படங்கள் உண்டு. அந்த 3 படத்தை பற்றி வரக்கூடியது. அடுத்த நீதி கட்சி, பகுத்தறிவுவாதம், சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், தந்தை பெரியார் அண்ணா, இதில் வந்து நீங்கள் தந்தை பெரியார் பற்றியும் அண்ணா அவர்களை பற்றியும் மட்டும் கூடுதல் டீட்டெயில்ஸ் வந்து படித்து வச்சுக்கோங்க. மீதி இதெல்லாம் வந்து புத்தகத்தில் உள்ளதே வந்து போதுமானது. ஓகே, தந்தை பெரியார் மற்றும் அண்ணாவை பற்றி கூடுதல் டீட்டெயில் படித்து வச்சுக்கோங்க, மீதியெல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ளதே வந்து போதுமானது. அடுத்த யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் வந்து ரொம்ப கம்மியான கண்டென்ட் மட்டும்தான் உண்டு. நீங்கள் வந்து அதற்குன்னு ஏதாட்டும் ஒரு புத்தகத்தை வாங்கிக்கிட்டீங்கன்னா மட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இந்த யூனிட் 9 வந்து சுரேஷ் ஏத்ரி புக்கு அல்லது சுரேஷோட SERERT புக்கு அல்லது வெற்றி ஐஏஎஸ் அகாடமியோட, ஓகேவா, ஓகே வெற்றி ஐஏஎஸ் அகாடமியோட புக்கு, இதில் எதையாட்டும் ஒன்றை வாங்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இதுக்கெல்லாம் நான் காசு செலவு பண்ண விரும்பலைன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல், ஓகே கவர்மெண்ட் மெட்டீரியலில் யூனிட் 9 புத்தகம் போட்டிருக்காங்க, அந்த புத்தகத்தை வந்து வாங்கி ரெஃபர் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் யூனிட் 9 புத்தகம் வந்து PDF வந்து ஆன்லைனில் கிடைக்கும், நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். இல்லை ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருப்பாங்க, அந்த மிஸ்டேக்ஸை மட்டும் என்னென்ட்டு கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது போதுமான. ஓகேவா, இவ்வளோ தான். அடுத்து மேக்ஸு, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த டாபிக்ஸ் வந்து இதில் கம்மியாக இருக்குது, ஆனால் கேட்கக்கூடியது வந்து நிறைய வந்து கேட்பாங்க. ஓகேவா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் உள்ளது பார்ப்போம், அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து புரியும். மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் இங்கே டாபிக்ஸ் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க, ஆனால் கேட்கக்கூடியது வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்க வாய்ப்பு உள்ளது. இப்போ மேக்ஸில் இங்கே பாருங்களேன், ஹெட்டிங் டாபிக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், எல்சிஎம் HCF, ரேசியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், இல்லை பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இல்லை. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த கணக்கு வந்து இல்லை. ஏஜ் ப்ராப்ளம் வந்து இல்லை, ஏஜ் ப்ராப்ளம் இல்லை. பைப்ஸ் அண்ட் சேட்டன்ஸ், ஓகேவா, தொட்டி மற்றும் குழாய் கணக்குகள் இல்லை, பைப்ஸ் அண்ட் சேட்டன்ஸ் கணக்குகள் வந்து இல்லை. அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா வால்யூம், இதில் வந்து 2D அண்ட் 3D இந்த ரெண்டு சேர்த்து தான் வந்து அவங்க ஏரியா அண்ட் வால்யூம் கொடுத்துருக்காங்க. லாஜிக்கல் ரீசனிங், ஸோ இதில் வந்து கூடுதலாக வந்து ஒரு சில டாபிக்ஸ் வந்து படிச்சுக்கணும். ஸோ நீங்கள் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் Group 4 வந்து ஒரு சிலபஸ் இருக்கும். ஓகேவா, அந்த சிலபஸில் உள்ள எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவரேஜ்லாம் இருக்காது, ஆவரேஜி, வீச்சி,
ஸோ இந்த கான்செப்ட்லாம் இருக்காது. ஸோ இதையும் வந்து வரும், ஓகேவா? ஸோ இதை மட்டும் மென்டல் எபிலிட்டிக்கு வந்து படிக்காதீங்க. இந்த சிலபஸில் உள்ளது மட்டும், குரூப் ஃபோர் சிலபஸில் கொடுத்துருக்குது எல்லாமே படிச்சுக்கோங்க. காமனாக மேக்ஸுக்கு வந்து எல்லா டாபிக்ஸுமே படிச்சுக்கோங்க. இவங்க வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, ஆனால் இதில் இல்லாத கேள்விகளும் வந்து குரூப் ஒன்லலாம் வந்து கேட்டாங்க. குரூப் ஒனுக்கு வந்து இதே சிலபஸ் தான், ஆனால் குரூப் ஒனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஜ் சம்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, ஆவரேஜ் சம்லாம் கேட்ட மாதிரி தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் இல்லாததும் கேட்பாங்க. ஸோ அதை வந்து நல்லா வந்து ரெஃபர் பண்ணி